ஹாய், ஹலோ, வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11ஆம் வகுப்புக்கு உள்ள பயோபாட்டனி அண்ட் பியூர் பாட்டனி சப்ஜெக்ட்டுக்கான முக்கியமான வினாக்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நேர வீடியோக்குள்ளே போகலாம். 11ஆம் வகுப்பு 2020 பயோபாட்டனி அண்ட் பியூர் பாட்டனி முக்கிய வினாக்கள் பாடம் 9 திசு மற்றும் திசு தொகுப்பு. 2 மதிப்பெண் வினாக்கள் ட்ரக்கிடுகள் மற்றும் நார்களுக்கு இடையே உள்ள 4 வேறுபாடுகளை எழுதுக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 16ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. பயோ பாட்டனி புக்கிலையும் 16ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. துணை செல்கள் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 19ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே போல் பயோ பாட்டனி புக்கிலையும் 19ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. வழி செல்கள் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 27ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே போல் பயோ பாட்டனி புக்கிலையும் 27ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. இருபக்க ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றையின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 23ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. பயோ பாட்டனி புக்கிலையும் 23ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. ஆரப்பக்க அமைவு வாஸ்குலார் தொகுப்பு பற்றி எழுதுக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 24ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. பயோ பாட்டனி புக்கிலையும் 24ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. புரோட்டோசைல உள்வெளி என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 32ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே போல் பயோ பாட்டனி புக்கிலையும் 32ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. ஸ்க்ளீரைடுகளின் வகைகள் யாவை? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 8ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே போல் பயோ பாட்டனி புக்கிலையும் 8ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. ஸ்க்ளீரன் கைமா மற்றும் ட்ரக்கீடுகள் ஏன் இறந்த செல்களாக காணப்படுகிறது? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 7ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. பயோ பாட்டனி புக்கிலையும் 7ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. ஆக்கு திசுகளின் பணிகள் இரண்டினை கூறுக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 3ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே போல் பயோ பாட்டனி புக்கிலையும் 3ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. 3 மதிப்பெண் வினாக்கள் எளிய திசுகள் என்றால் என்ன? அதன் வகைகளை கூறுக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 5ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே போல் பயோ பாட்டனி புக்கிலையும் 5ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. பிரேக் இஸ் கிளியரைடு படம் வரைந்து விளக்குக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 8ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே போல் பயோ பாட்டனி புக்கிலையும் 8ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. காஸ்வேரியன் பட்டைகள் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 27ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. பயோ பாட்டனி புக்கிலையும் 27ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. குளோரன் கைமா என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 6ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே போல் பயோ பாட்டனி புக்கிலையும் 6ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. மேக்ரோஸ் கிளியரைடு என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 8ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே போல் பயோ பாட்டனி புக்கிலையும் 8ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. வேர்த்தூவி செல்கள் ட்ரைக்கோபிளாஸ்ட் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 20ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே போல் பயோ பாட்டனி புக்கிலையும் 20ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. சல்லடை செல்களுக்கும் சல்லடை குழாய்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 16ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே போல் பயோ பாட்டனி புக்கிலையும் 16ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. நார்கள் ஸ்க்ளீரைடுகளை வேறுபடுத்துக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 16ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. பயோ பாட்டனி புக்கிலையும் 16ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. கட்டேசன் நீர்வடிதல் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 36ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே போல் பயோ பாட்டனி புக்கிலையும் 36ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. வரையறு ட்ரைக்கோம்கள் ட்ரைக்கோபிளாஸ்ட். இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 20ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே போல் பயோ பாட்டனி புக்கிலையும் 20ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. 5 மதிப்பெண் வினாக்கள் இருவித்தலை தாவர வேருக்கும் ஒருவித்தலை தாவர வேருக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 28ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே போல் பயோ பாட்டனி புக்கிலையும் 28ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. இருவித்தலை தாவர இலையின் குறுக்குவெட்டு தோற்றத்தினை படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 34ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே போல் பயோ பாட்டனி புக்கிலையும் 34ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. நீரியம் இலையின் உள்ளமைப்பை படம் வரைந்து பாகம் குறிக்கவும். இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 20ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே போல் பயோ பாட்டனி புக்கிலையும் 20ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. வேர் தண்டிற்கு இடையே உள்ள உள்ளமைப்பு வேறுபாடுகளை எழுதுக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 32ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே போல் பயோ பாட்டனி புக்கிலையும் 32ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. ட்ரக்கிடுகளை பற்றி விரிவாக எழுதுக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 11ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே போல் பயோ பாட்டனி புக்கிலையும் 11ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அமைவிடத்தின் அடிப்படையில் ஆக்க திசுகளை வகைப்படுத்துக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 3ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே போல் பயோ பாட்டனி புக்கிலையும் 3ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. கோலன் கைமாவின் வகைகளை விவரி. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 7ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே போல் பயோ பாட்டனி புக்கிலையும் 7ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. பாரன் கைமாவின் வகைகளை விவரி. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 6ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே போல் பயோ பாட்டனி புக்கிலையும் 6ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. ஸ்க்ளீரைடுகளின் வகைகளை விவரி. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 8ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே போல் பயோ பாட்டனி புக்கிலையும் 8ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. இருவித்தலை தாவரத்தண்டில் காணப்படும் வாஸ்குலார் கற்றை அமைப்பை படம் வரைந்து விளக்குக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 29ஆம் பக்கமும் 30ஆம் பக்கமும் ஆன்சர் இருக்குது. அதுபோல் பயோ பாட்டனி புக்கிலையும் 29ஆம் பக்கமும் 30ஆம் பக்கமும் ஆன்சர் இருக்குது. இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுபோல் எக்ஸாம் எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பயாலஜி படிக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.